வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லோருக்கும் என் அன்பான நமஸ்காரத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரிநாதர் 43வது கந்தர் அலங்கார பாடலில் இறைவனை வணங்கா தலை வந்து எனக்கு எங்கே வாய்த்தது, அவன் பால் அன்பு கொண்டு குவியாக்கரங்கள் வந்து எனக்கு எங்கே கூடின என்று கூறினார் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த பாடலில் அருணகிரியாருக்கு இந்த உடம்பை பற்றி நினைப்பு வந்துவிட்டது. இது எப்போதும் நிலையாக இருப்பது அன்று, அதிலே நிலையான ஒரு புகலிடம் வேண்டும் என்பதை பாடத் தொடங்குகிறார். இப்பொழுது பாடலை கேட்கலாமா? தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகு ஓட்டி கைநாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால், தசை கொண்டு வேய்ந்த அகம் பிரிந்தால், வேலால் கிரி தொலைத்தோன் இரு தாள் அன்றி வேறு இல்லையே என்று கூறுகிறார். தோலால் சுவர் வைத்து, எப்பொழுதுமே ஒரு வீடு இருந்தால் சுவர் இருக்க வேண்டும் அல்லவா? அதாவது உள்ளே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் வெளியே ஒரு சுவர் இருக்கும். தோலை கொண்டு சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி நாலு ஆறு பத்து, அதனால் பத்து வாயுக்களின் மேல் அமரச் செய்து இரு காலால் எழுப்பி இரண்டு கால்களால் உயர்த்தி வைத்து, நம் உடம்பு இரண்டு கால்களின் மேல் இருக்கிறது, இரண்டு கால்கள் தாங்கி நிற்கின்றன. வளை முதுகு ஓட்டி, வளைந்த முதுகை நடுவே நீட்டி வைத்து கை நாற்றி, கைகளை வளைந்த முதுகை நடுவே வைத்து விட்டார், கைகளை தொங்கவிட்டு நரம்பால் ஆர்க்கையிட்டு, நரம்பால் அதை கட்டி, மேடத்தை எப்படி கட்டுகிறார்கள் அப்படி நரம்பால் கட்டிவிட்டு ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த, தசை கொண்டு வேய்ந்த என்று கூறுகிறார். தசை கொண்டு மூடிய இந்த உடம்பு, அகம் பிரிந்தால் இந்த உடம்பாகிய வீட்டை நாம் பிரிந்தால், வேலால் கிரி தொலைத்தோன் இரு தாளன்றி வேறு இல்லையே. வேலாயுதத்தால் கிரௌஞ்சமலையை துளைத்த முருகனுடைய இரண்டு தாள்களாகிய முக்தியை அன்றி நமக்கு வேறு இன்பம் தரும் இடம் இல்லை என்று கூறுகிறார். உயிருக்கு மூன்று உடம்புகள் உரைகளைப் போல் இருக்கின்றன. வெளியே தோற்றும் உடம்பு என்ன? அதுதான் பருவுடல், ஸ்தூலத்த சரீரம் என்று கூறுவோம். அது உயிருக்கு வெளி உரையாக இருக்கின்றது. இதனையன்றி காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம் ஆகிய இரண்டு உச்சட்டைகள் வேறு இருக்கின்றன. நம் கண்ணுக்கு தோன்றும் பருவுடல் மரணமடைந்த பின் அழிந்து போகிறது. சூல சரீரம் என்ற வெளிச்சட்டையை விட்டு உயிர் அகன்று விடுகிறது. ஆயினும் காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஆகிய காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ஆகிய இரண்டையும் அது விடுவது இல்லை, அது அப்படியே இருக்கிறது. பிரளய காலத்தில் சூக்ஷ்ம சரீரமும் போய்விடுகிறது, அப்போதும் காரண சரீரம் அழிவது இல்லை. உயிர் எப்போதும் உடம்போடே இருக்கும் தன்மை வாய்ந்தது என்று யாவருக்குமே தெரியும். எல்லா காலத்தும் உயிர் ஒரு சரீரத்தோடு இருந்து இன்பத்துன்ப அனுபவங்களை பெறுகிறது. உயிர் எந்த சரீரத்தின் தொடர்பும் இல்லாமல் நேரே அனுபவிக்கின்ற அனுபவம் முக்தி இன்பம் ஒன்றுதான். அது அல்லாத மற்ற இன்பத்துன்ப அனுபவங்கள் எவற்றையும் உடலின் வாயிலாகத்தான் உயிர் அனுபவிக்க முடியும். இரும்பை காய்ச்ச வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே அப்படியே தூக்கி போட்டு விட வேண்டும். சிறிது நேரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்போடு இரும்பும் காய்ந்து தக தகவென ஒளிவிடத் தொடங்கும் அல்லவா? ஆனால் பாலை காய்ச்ச வேண்டுமானால் அப்படி இரும்பை போட்டது போல போட முடியுமா? முடியாது. அப்படி கொட்டினால் பாலும் இருக்காது, நெருப்பும் இருக்காது. நெருப்பின் சூட்டை வாங்கி அதனிடத்தில் சாரச் செய்கின்ற பாத்திரம் ஒன்று இடையில் வேண்டும். அந்த பாத்திரத்தில் அந்த பாலை கொட்டி அந்த நெருப்பில் இட வேண்டும். அப்பொழுதுதான் அது சுடும்படி ஆகும். அவ்வாறே உயிர் நேரே அனுபவத்தை பெறுவது இறைவனுடன் இணைந்து முக்தியாகிய இன்பம் பெறும்போதுதான். இரும்பு நேரே சூட்டை பெறுவது போன்றது அது. அப்படியின்றி நல்வினை தீவினைகளின் பயனாகிய இன்பத்துன்ப அனுபவத்தை பெறும்போது பாலுக்கும் தீக்கும் இடையேயுள்ள பாத்திரத்தை போன்ற ஒரு சரீரம் வேண்டும். உலக அனுபவங்களாகிய இன்பத்துன்பங்கள் சரீர சம்பந்தமாகவே வரும். உலகில் வாழும்போது இந்த ஸ்தூல சரீரத்தின் சம்பந்தமாக அனுபவங்கள் வருகின்றன அல்லவா? உலகில் வாழ்ந்து மரணமடைகிறவர்கள் நரக துன்பத்தையும் சொர்க்கலோக இன்பத்தையும் அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவம் எதை சார்ந்து வருகிறது? இந்த வெளி உடம்பு இல்லாவிட்டாலும் உள்ளுறையாக இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தை தான் சார்ந்து வருகிறது. இத்தகைய மூன்று வகையான சரீரங்களில் எதுவுமே இல்லை என்றால் உயிர் நேரே என்னாகும்
இறைவனோடு ஒன்று எல்லையில்லாத ஆனந்தத்தை பெற்றுவிடுகிறது. எனவே உயிர் எப்போதும் தனித்து இராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று உடம்போடு ஒட்டி இருக்க வேண்டும் அல்லது இறைவனை சார்ந்து இருக்க வேண்டும். உயிர் சரீரத்திற்கு உட்பட்டு இருப்பதே ஒரு வியப்பு தரும் கட்டுப்பாடு. எவ்வளவு அழகாக இறைவன் அதை வகுத்திருக்கிறார். சரீரத்திற்கு கட்டுப்பட்டு உயிர் இருக்கும் வரையில் பத்தன் என்றும், சரீர கட்டுப்பாட்டை விட்ட போது முக்தன் என்றும் சொல்வார்கள். பக்தன் என்றும் முக்தன் என்றும் சொல்வார்கள். கட்டுப்பட்டவன் பக்தன், விடுபட்டவன் யார்? முக்தன். இறைவன் இயல்பாகவே முக்தனாக இருக்கிறான். அவனை சார்ந்த உயிர்களும் எல்லா விதமான பந்தத்தினின்றும் விடுபடுகின்றன. உலகில் வாழும்போது பல வகை நுகர்ச்சிகளையும் அடைகிற இந்த புற உடலை இறைவன் மிக அற்புதமாக படைத்திருக்கிறான், நுட்பமாகவும் படைத்திருக்கிறான். இந்த இயந்திரத்துக்குள்ளே எத்தனையோ சிறிய சிறிய உறுப்புகள் இருக்கின்றன. புதிய புதிய இயந்திரங்களை விஞ்ஞானிகள் படைக்கும் போது கண்டு வேந்து போற்றும் நாம் உடலாகிய அற்புத இயந்திரத்தை பார்த்து வியப்பை அடைவதில்லை. எளிதில் நம் முயற்சி இல்லாமலேயே இது கிடைத்திருப்பதுதான் காரணம். எங்கே பார்த்தாலும் இருப்பதனால்தான் இதன் அருமை நமக்கு தோன்றுவதே இல்லை. சரி, உதாரணமாக நம் கண்ணின் பெருமையை பாருங்கள். நம் கண்ணின் பெருமையை எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு நுண்பொருளை காட்டும் கருவியையோ தொலைப்பொருளை காட்டும் கருவியையோ ஒப்பிடலாமா? நாம் முடியவே முடியாது. கண்ணால் பிற பொருளை பார்க்கிறோம் என்பது மாத்திரமல்ல, எதிரே இருப்பவர்களுக்கு நம் இருதய கருத்தை எடுத்துக்காட்டும் கண்ணாடியாகவும் வேலை செய்கிறது. ஐயா, கண் சிவந்து இருக்கிறது, கோபமாக இருக்கிறார் என்றும், நீர் வழிகிறது, துக்கம் போல் இருக்கிறது என்றும் மற்றவர்கள் சொல்கிறார்களே, இந்த அடையாளத்தை கொண்டே உள்ளத்தின் உணர்ச்சியை உணர்ந்து கொள்ள கருவியாக அது விளங்குகிறது என்பதை நாம் கண்டு கொள்ளலாம். இப்படி எதிரே உள்ளதை காணவும் உள்ளத்தில் உள்ளதை காணவும் காட்டவும் பயன்படும் கண் போன்ற வேறு ஓர் இயந்திரத்தை மனிதனால் ஆக்க முடியுமா? எவ்வளவு இயந்திரத்தையும் புதிய புதிய வகைகளையும் அவன் கண்டு கொண்டிருக்கிறான், கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். ஆனால் இப்படி இறைவன் செய்தது போல் செய்யவே முடியாது. அது போகட்டும். கைகளை பாருங்கள். நன்கு நீட்டவும் மடக்கவும் பொருளை பற்றி எடுக்கவும் விரல்கள் எத்தனை பொருத்தமாக அமைந்திருக்கின்றன. விரல்கள் யாவும் ஒன்றாகவா இருக்கிறது? வேறு வேறு வகையாக இருக்கிறது அல்லவா? கைகளிலே உள்ள ரேகைகளை பாருங்கள். ஜோதிடம் பார்ப்பதற்காக அமைந்தவை என்று சிலர் நினைக்கலாம். கை நன்றாக மடங்கி விரிய வேண்டுமானால் இடம் வேண்டாமா? ரேகையில் மடங்கும்படி ஆண்டவன் அமைத்திருக்கிறான். இப்படி பற்பல வகைகளில் ஆச்சரியப்படும்படியாக இறைவனுடைய திருவருள் உயிர் வாழ்வதற்குரிய வீடான இந்த உடம்பை கட்டி கொடுத்திருக்கிறது. உடம்பு நமக்கு சொந்தமானது அல்ல என்றாலும் அதனால் வருகின்ற துன்பங்களை போக்கிக் கொண்டு அதை நன்றாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகில் வாழ வேண்டும் அல்லவா? அதை காப்பாற்ற வேண்டிய அவசியத்தை திருமூலர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? முதலில் உடம்பு ஒரு மலபாண்டம், இழுக்கு உடையது. இதை எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அவர் இருந்தாராம். பின்பு என்ன செய்தார்? உடம்பினை நன்றாக பேணத் தொடங்கினார். எதற்காக பண்ணினார் அப்படி? நன்றாக சதை வைக்க வேண்டும், ஊன் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக அல்ல. உடம்புக்குள்ளே இறைவன் உறைகிறான் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டார். ஆண்டவன் கோயிலாகிய இதை நன்றாக பாதுகாத்து கொள்வது முறையல்லவா? உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என தெரிந்து கொண்டால் அவ்வுத்தமனை காண வேண்டும் என்று ஞானம் படைத்தவர்கள் உடம்பை பேணுவார்கள். ஆகையால் அவர் என்ன கூறினார்? உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்கிறார் அவர். நாமும் உடம்பை பாதுகாத்துக் கொள்கிறோம். யோகிகளும் உடம்பை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறார்கள். இருவர் செயலும் ஒன்றாக ஆகுமா? எப்பொழுதுமே ஆகாது. இரண்டு பேர் கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். தீட்டும் செயல் இரண்டு பேருக்கும் பொதுவானது தான். தீட்டுவது என்பது பொதுவானது. ஆனால் அதை பார்த்து இரண்டு பேரும் கத்தி தீட்டுவது ஒரே காரணத்திற்காக என்று நாம் சொல்ல முடியாது. இரண்டு பேரும் தீட்டிய கத்தியின் சுனை பார்க்கிறார்கள். கூர் சரியாக இருக்கிறதா, ஏறி இருக்கிறதா என்று தொட்டு பார்க்கிறார்கள். தொட்டு பார்க்கும் போதே ஒருவன் கருத்தில் இந்த கத்தி சரியாக ஒரே வெட்டில் ஆட்டை வெட்டுமா என்கிற எண்ணம் தான் இருக்கிறது. மற்றொருவன் கருத்தில் ஆண்டவன் கோயில் கொண்டுள்ள ஆலயத்தின் பிராகாரத்தில் உள்ள முள்ளை கத்தி சரியாக வெட்டுமா என்கிற கருத்து இருக்கிறது.
கத்தியை தீட்டும் செய்கை ஒன்றுதானால் அச்செய்கைக்கு மூல காரணமான எண்ணம் வேறுபடுகிறது. அதனால் விளைகின்ற விளைவுகளும் வேறுபட்டனவாக இருக்கின்றன. அப்படியே நாம் நம்முடைய உடம்பை பல வகையாலும் பேணும்போது உடம்பில் உள்ள இந்திரியங்களினால் வரும் இன்பத்தை கருத்தில் கொண்டு நாம் செய்கிறோம். ஆனால் ஞானிகளோ உடம்பினுள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவன் வாழ்கின்ற கோயிலாகிய வீட்டை நன்றாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கருத்தினால் ஓம்புகிறார்கள். இப்படி கருத்தில் வேற்றுமை இருப்பதனால் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டின் விளைவு வேறாகிறது. கண்டபடி நாம் உணவுகளை உட்கொண்டு நாம் உடம்பில் உள்ள இந்திரியங்கள் தருகிற இன்பத்தை நுகர்ந்து அவை வன்மை இழந்த பிறகு வருந்தி செத்து கொண்டிருக்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு விரும்பும் ஞானியர்கள் அதை அடைவதற்குரிய கருவியாகிய உடம்பை பல வகையாலும் ஆராய்ச்சி செய்து அதை நல்ல வகையில் ஓம்பி லட்சிய சித்தி பெறுகிறார்கள். எந்த காலத்திலும் நாம் உடம்புக்கு அடிமையாகக்கூடாது. நமக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அதனை நமக்கு தலைவனைப் போல மதித்து அதற்கு அடிமைப்பட்டு வாழ்கிறோம் நாம். எல்லோருக்கும் தெரிந்ததுதான், உடம்பை கருவியாக கொண்டு அதற்கு அடிமையாகாமல் அதை எந்த சமயத்திலும் உதிரித்தள்ளும் நிலையில் வாழ்கிறார்கள் ஞானிகள். உடம்பாகிய இந்த வீட்டில் வாழும் நாம் உடம்பை விட்டு நீங்கினால் வேறு கட்டுப்பாடு இன்றி இறைவனுடைய திருத்தாளாகிய முக்தி இன்பம் ஒன்றையே பெற வேண்டும். அதுதான் நம் லட்சியம். அப்படியின்றி இந்த உடம்பை விட்டு வேறொரு உடம்பை எடுக்கும் நிலையை வரக்கூடாது. நாம் இருந்து பிறந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? காரணம் என்ன? புற உடம்பு அழிகிறது தவிர உயிருக்கு உள் சட்டையாக இருக்கிற சூக்ஷ்ம காரண சரீரங்கள் அழிவில்லாமல் இருக்கின்றன. அவற்றை விட்டு உயிர் நீங்க வேண்டுமானால் அது சென்று சேருவதற்குரிய இறைவனுடைய திருத்தாளை பெறும் முயற்சியை நாம் செய்ய வேண்டும். செய்கிறோமா? செய்வதே இல்லை. ஆண்டவனே, இந்த உடம்பை விட்டால் இனி எனக்கு பிறவி கூடாது, உன் திருத்தாளாகிய வீட்டை நான் பெற வேண்டும் முருகா என்று சொல்ல வருகின்ற அருணகிரிநாதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த உடம்பை பற்றி முதலில் சொல்கிறார். தெரு வீதியிலே படுத்து உறங்கும் ஏழையாக இருந்தாலும், மாட மாளிகையில் அழகாக படுத்து கழிக்கும் செல்வனாக இருந்தாலும், பிறக்கும் போது எவ்வித வேற்றுமையும் இல்லாமல் தான் இறைவனால் கட்டி கொடுக்கப்பட்ட குடிசையோடு தான் வருகிறார்கள். இந்த குடிசை நமக்கு சொந்தமானது அல்லவே என்று அலட்சியம் செய்யவும் முடியாது. அதனால் தான் அவர் கூறுகிறார், தோலால் சுவர் வைத்து நாலு ஆறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுது ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டுவே இந்த குடிசை. இது அப்படிப்பட்ட குடிசை. சின்ன குடிசை கட்டினாலும் நான்கு புறங்களிலும் சுவர் வைக்கிறோம். இந்த உடம்பாகிய சிறிய குடிசைக்கு சுவராக இருப்பது என்ன? தோல். தோலால் சுவர் வைத்து என்று கூறுகிறார். தோலாலே சுவர் வைத்து என்று மட்டும் சொல்கிறார் அருணகிரியார். யார் வைத்தார்கள் என்று சொல்லவில்லையே. நாமே நம் உடம்பை படைத்து கொண்டோம் என்று சொல்லலாமா? நாம் பிறந்த பிறகு உடம்பு உண்டாகவில்லை. நமக்கு தெரியாமலே உடம்போடு பிறக்கிறது உயிர். ஆகவே நாம் உடம்பை படைத்து கொண்டோம் என்றும் சொல்லவும் முடியாது. நம்முடைய தாய் தந்தையர்கள் படைத்தார்கள் என்று சொல்லலாமா? அப்படியும் சொல்ல இயலாது. அவர்கள் படைத்தது என்றால் ஊனத்தையும் உடத்தையும் படைப்பார்களா? மனைவியும் சிவப்பு, கணவனும் சிவப்பு, தங்களுடைய குழந்தையும் சிவப்பாக பிறக்க வேண்டும் என அவர்கள் விரும்புகிறார்கள். கருப்பு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், அவர்கள் படைத்தால் அப்படி பிறக்குமா? ஆகவே உடம்பை படைப்பதற்கு நாமும் நம் பெற்றோர்களும் காரணம் அல்ல. படைப்பதற்கு மூலமான சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த சக்தி தான் இறைவன். அதை எப்படி அவன் படைத்திருக்கிறான்? தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி நான்கு புறங்களிலும் தோலால் சுவர் வைத்திருக்கிறான். வீட்டுக்கு நான்கு சுவர்கள் இருந்துவிட்டால் மாத்திரம் போதுமா? போதாது. இந்த வீட்டுக்கு ஆதாரமாக இருப்பவை நாலாறு கால்கள். நாலு ஆறு என்பதற்கு இங்கே பத்து என்று பொருள் கொள்ள வேண்டும். பத்து கால்களின் மேல் இந்த வீடு வைக்கப்பட்டிருக்கிறது என்று கொள்ள வேண்டும். பிரயாணத்திலே போடுகின்ற கூடாரம் போன்றது இந்த வீடு. எப்போதும் இது நிலையானது அன்று. பிரயாணம் முடிந்த பிறகு அந்த வீட்டை கலைத்து விடுகிறோம். இந்த வீடு பத்து கால்களிலே சுமத்தி இருக்கிறதே என்கிறார் அருணகிரியார். அவர் ஒரு புலவர், கொஞ்சம் நயமாக சொல்கிறார். அவ்வளவுதான். கால் என்றால் தூண் என்றும் கொள்ளலாம், காற்று என்றும் கொள்ளலாம். இந்த உடம்பாகி வீட்டை தாங்குபவை பத்து கால்கள், அதாவது பத்து வாயுக்கள். மூச்சு போய்விட்டால் பிணம் என்று உடம்பு அழைக்கப்படுகிறது அல்லவா? வாழ்கின்ற மனிதனின் உடம்பைத்தான் உடம்பு என்று சொல்கிறோம். வாழ்கின்ற மனிதனின் உடம்பிலே பல வகையான நாடி நரம்புகள் இருக்கின்றன. 72,000 நாடிகள் இருக்கின்றன என்று கூறினால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இரத்த ஓட்டம் இருக்கிறது, கை காலை அசைக்கிறோம். இத்தனை செயல்களுக்கும் மூலமாக இருப்பது என்ன? காற்று. அந்த காற்றை பத்து வகையாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு பெரும்பாலும் ஐந்து காற்றுகள் தான் தெரியும். அந்த ஐந்து மிகவும் முக்கியமானவை என்ன? மற்ற ஐந்து காற்றுகள் அவ்வளவு சிறப்பானவை அல்ல. இருந்தாலும் உடம்பின் இயக்கத்திற்காக துணையாக இருப்பவை தசவாயுக்கள்.
நமக்கு நன்றாக தெரிந்த காற்று பிராணவாயு தான். இருதயத்தை வீங்கி அழுந்த செய்து இருக்கும் வாயு அது. உயிரை தடிக்க வைக்கிறதுனால் அதற்கு பிராணவாயு. பிராணன் தானே உயிர், அதனால் அதற்கு பிராணவாயு என்ற பெயர். உயிர்ப்பு என்று தமிழில் சுருக்கமாக சொல்வார்கள். அடுத்ததாக அபானன் என்னும் வாயு. நமக்கு தெரியும் கீழே தள்ளுகிற சக்தி உடையது அந்த அபானன். சாப்பிடுகிறோம், 4 மணி நேரத்தில் ஜீரணமாகி விடுகிறது. அப்படி செய்வதற்கு துணையாக இருப்பது என்ன? சமானன். பேசுகின்றோம், பேசுகின்ற காற்றும் மூச்சு விடுகின்ற காற்றும் ஒன்று அல்ல. பேசுகிற காற்று உந்தியிலிருந்து வருகிறது, அந்த வாயுவுக்கு பெயர் உதானன். அடுத்தது வியானன். பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்ற இந்த 5 வாயுக்களும் முக்கியமானவை. இந்த வியானன் என்ன செய்கிறது? நரம்பிலே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இருதயத்திலிருந்து புறப்பட்ட ரத்தம் நரம்புகளின் வழியே ஓடி திரும்பவும் இருதயத்துக்கு வந்து சேர வழிவகுக்கிறது. இந்த 5 வாயுக்கள் அல்லாத வேறு ஐந்து வாயுக்களும் இருக்கின்றன. கை காலை நீட்டுகிறோம், மடக்குகிறோம், அப்படி செய்ய உதவும் வாயுவுக்கு நாகன் என்று பெயர். ஆமை தன் உறுப்புகளை வெளியே நீட்டி உள்ளே இழுத்துக்கொள்வது போல இந்த காரியம் நடைபெறுவதால் இந்த செய்கைக்கு துணையாக இருக்கும் வாயு என்ன? கூர்மன். அடுத்து கோபம் வருகிறது, ஓடினால் இறைக்கிறது, தும்மிகிறோம், இதற்கு தகுந்தது கிரிகரன் என்ற வாயு. வியர்க்கிறதே, அதற்கு எந்த வாயு? தேவதத்தன் என்ற பெயர் உள்ள வாயு. பிணத்தை கொளுத்தும் போதும் சில செயல்கள் நிகழ்கின்றன அல்லவா? கை கால்கள் விரைக்கும், தலை வெடிக்கும், கடைசியாக தலை வெடித்து வெளியேறும் வாயுக்கு தனஞ்சயன் என்று பெயர். இப்படி உடம்பிலே பல செயல்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருப்பவை 10 வாயுக்கள் என்று சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன. உடம்பாகிய இந்த வீடு 10 கால்களில் சுமத்தி வைத்திருக்கிறார்கள். 4-6 காலில் சுமத்தி என்று அருணகிரியார் கூறுகிறார். 4 கால்களிலே நிற்கிற குடிசைகள், மாடுகள் போன்ற விலங்குகள், மனிதர்களுக்கு 2 கால்களே உள்ளன. ஆகவே இந்த குடிசையை 2 கால்களால் உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 4 கால்களிலே மாடுகள் இருக்கின்றன, ஆனால் மனிதனுக்கு 2 கால்கள் உள்ளன. 2 காலால் எழுப்பி என்று அடுத்து கூறுகிறார். இங்கே கால் என்பதற்கு காற்று என்ற பொருள் இல்லை. முன்னால் பார்த்தோம் காலுக்கு காற்று என்று, ஆனால் இங்கே கால் நிஜம் கால். முதலிலே காற்று என்ற பொருளில் வந்தது 4-6 காலில் சுமத்தி என்றார். இங்கே பாதம் என்ற பொருளில் 2 காலால் எழுப்பி என்று கூறுகிறார். தோளால் சுவர் வைத்து 4-6 காலில் சுமத்தி 2 காலால் எழுப்பி 2 பக்கமும் ஷார்ப்பு இறக்குவதற்கு நடுவில் ஒரு விட்டம் வேண்டும் அல்லவா? அந்த விட்டம் போல் இருப்பது எது? முதுகு. அது வளையக்கூடிய சக்தி உடையது. வளை முதுகை விட்டமாக வைத்து 2 பக்கமும் கையாகிய சட்டத்தை அமைத்திருக்கிறான் இறைவன். வளை முதுகு ஓட்டி கை நாற்றி என்று கூறுகிறார். இந்த குடிசைக்கு மேற்கூரை வேய வேண்டும். கீற்றினாலும் வைக்கோலினாலும் கூரை வேய்வார்கள். அப்போது பனநாரையோ கயிற்றையோ ஆக்கையாக கொண்டு கட்டுவார்கள். இந்த உடம்பாகிய வீட்டுக்கு கூரை தசையினால் வேந்திருக்கிறது. நரம்பாகிய ஆர்க்கையினால் கட்டப்பட்டிருக்கிறது. நரம்பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேய்ந்த அகம். இந்த குடிசையாகிய உடம்பு நிலையானது அன்று என்று கண்டோம். எத்தனை காலம் இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. சில குடிசைகள் 6 வருஷம் இருக்கும், சில 6 மாதம் இருக்கும், 60 வருஷமும் இருக்கும். 6 நிமிஷம் இருக்கிற குடிசை தானே என்று ஆண்டவன் அலட்சியமாக அதை அமைத்திருக்கிறானோ? 100 ஆண்டு வசிக்கப் போகிற உடம்பு என்பதற்காக நல்ல முறையில் அதை படைப்பதும், 100 நாள்தாமே உடல் வாழப்போகிறது என்பதற்காக மற்றொரு உடம்பை மட்டமாக படைப்பதும் இல்லை. எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக தோளால் சுவர் வைத்து 4-6 காலில் சுமத்தி 2 காலில் எழுப்பி வளைமது கோட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கிட்டு தசை கொண்டு வேய்ந்து படைத்திருக்கிறான். ஆஹா, எவ்வளவு நல்லவன் அவன். நீண்ட காலம் உயிர் இதில் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் அன்று. தன்னுடைய திருவடி நிழலில் இருப்பதற்கு தகுதியில்லா வண்ணம் வினைகளாகிய மாசுகளை பூச்சிக்கொண்டிருக்கிறார்களே. உலகமாகிய ஆற்றிலே போய் வினைகளை கழுவி கொண்டு வரட்டும் என்று உடம்பாகி இந்த வீட்டை கட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறான். இது எவ்வளவுதான் அற்புதமான வீடாக இருந்தாலும் இதிலேயே இருந்துவிட முடியுமா? நாம் சென்று சேருகிற இடம் ஒன்று உண்டு என்பதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? பல இடங்களில் குடியிருந்தவன் என்ன செய்வான்? சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பான் அல்லவா? அதுக்கு சமயம் வரும் என்று அவன் காத்திருப்பான். வீட்டுக்காரன் வீட்டை செப்பம் செய்வது இல்லை.
சுண்ணாம்படிப்பது இல்லை. வீட்டிலே எங்கே பார்த்தாலும் ஒழுகியிருந்து பூச்சி பொட்டுகள் நெளிகின்றன. ஒன்று குடித்தனக்காரர்களின் சண்டையும் அதிகமாகிவிட்டது என்ற நிலை வந்தால் அந்த வீட்டில் குடியிருக்கவே முடியாது. குடியிருந்து துன்பப்படும் நிலை நமக்கு வேண்டாம். சொந்தமாக வீடு கட்டி கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு தோன்றுகிறது. விரைவில் அழிகின்ற பொருள்களை வாங்கக்கூடாது. நன்றாக உழைக்கும் பொருளை, அழிவில்லாத பொருளை வாங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இன்பத்தை பல காலம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் அந்த இன்ப நுகர்ச்சிக்கு கருவியாக உடம்பு பல காலம் வாழ வேண்டும் என்றுதானே ஆசைப்படுவான். உடம்பு நெடுங்காலம் இராது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தும் மயங்கி நிலையாத உடம்பை நிலைக்க பண்ண காயக்கல்ப மருந்தை உண்ணுகிறான். சித்தி படித்த சாமியார் என்று யார் யாரையோ தேடிச் சென்று காலில் விழுகிறான். ஆசைக்கு ஒரு அளவில்லை. நெடுநாள் இருந்த பெயரும் நிலையாகவே இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் என்று தாய்மானவர் பாடுகிறார். அதை நாம் கண்டிருக்கிறோம். ஆகவே உண்மை தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? உடம்பு இருக்கும் போதே உயிர் உடம்பை விடும்போது சென்று சேர வேண்டிய லட்சியத்திலேயே குறியாக இருப்பார்கள். அந்த லட்சியத்திற்கு தடையாக இருக்கிற உலக மாயையில் சிக்க மாட்டார்கள். உடம்பில் உள்ள பற்றை மாற்றி இறைவன் தாளிலே பற்று வைப்பார்கள். அவர்கள் உடம்பினால் வரும் இன்பத்தை எண்ணாவிட்டாலும் தாம் பற்றுகின்ற பொருளை அடைவதற்கு இதனை ஒரு கருவியாக வைத்திருப்பார்கள். உடம்பு வேண்டும், எதற்காக? தாம் பற்றுகின்றானே அந்த பொருளை அடைவதற்காக இந்த உடம்பு வேண்டும். தாமரை வளர வேண்டுமென்றால் சேருள்ள குளம் வேண்டுமல்லவா? உடம்பு சேறு நிறைந்த இடமாக இருந்தாலும் முளைக்கின்ற தாமரை ஆகிய ஞானத்திற்காக ஞானிகள் அதை காப்பாற்றினார்கள். உடம்பு நிலையற்றது என்பது தெரிந்தபையால் அது செத்துப்போவதற்குள் முக்தி இன்பத்தை பெறுவதற்காக முயல்வார்கள். அற்புதமான மாணிக்கத்தை பெற்றவன் ஒருவன் என்ன செய்கிறான்? அழுக்கான கீழ்ச்சல் துணி இருந்தால் அதில் முடிந்து கொண்டு போகிறான். அழுக்கு கீழ்ச்சல் துணியில் அவனுக்கு இருக்கும் அபிமானம் அதனுள் இருக்கும் மாணிக்கத்தை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதால் உண்டாகிறது. வீட்டுக்கு சென்ற பிறகு மாணிக்கத்தை பெட்டியில் வைக்கிறான். பிறகு கீழ்ச்சல் துணியை எரிந்து விடுகிறான். அதை பற்றி கவலைப்பட மாட்டான். உயிராகிய மாணிக்கம், இந்த மாணிக்கம் என்ன? உயிர். அந்த கீழ்ச்சல் துணி என்ன? நம் உடம்பு. உயிராகிய மாணிக்கம் இறைவனது தாளாகிய பெட்டியை அடையும் வரைக்கும் அது பத்திரமாக இருக்க வேண்டுமென்று அது முடியப்பட்டிருக்கும் உடம்பாகிய அழுக்கு கந்தையிடம் அபிமானம் வைத்திருப்பார்கள். நம்மை போல கண்டதைத்தின் அபிமானம் அன்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நின்று உடம்பை காப்பாற்றுவார்கள். அவர்கள் உள்ளத்தில் லட்சியமாக இருப்பது இந்திரிய சுகம் அல்ல. உயிராகிய மாணிக்கத்தை கொண்டு போய் பெட்டியில் போட வேண்டும் என்ற லட்சியம் ஒன்றுதான். அந்த பெட்டிதான் இறைவனுடைய திருத்தாளாகிய முக்தி வீடு. இந்த வீட்டுக்கு பலர் பலவிதமான அடையாளம் சொல்வதுண்டு. வெவ்வேறு திசையிலிருந்து பார்ப்பதனால் அப்படி சொல்கிறார்கள். அப்படி முக்தி வீடு என்பதற்கு பலர் பலவிதமான அடையாளங்களை அவரவர்களுடைய தகுதி தன்மை நிலைக்கு ஏற்ப சொன்னாலும் பொதுவாக சொல்லப்போனால் முக்தி வீடு என்பது என்ன? இறைவனுடைய தாள்தான். இறைவன் திருவடி அடைந்தார் என்று முக்தி பெற்றவர்களை சொல்வது எல்லோருக்கும் வழக்கம். புண்டரீகத்தினும் சக்கச் சிவந்த கழல் வீடு என்று அருணகிரிநாதரே சொல்கிறாரே. சர்க்கரை வேறு, இனிப்பு வேறு என்று வேறு பிரித்து காட்ட முடியாததைப் போல ஆண்டவனுடைய தாள் வேறு, அதை அடைந்தவுடன் கிடைக்கின்ற இன்பம் வேறு என்று வேறுபடுத்தி சொல்ல முடியாது. உலகத்தார் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் வேண்டுகோள் பல வகையாக இருக்கிறது. ஆண்டவனே, இந்த பிரிவில் என்னை ஊனமாக படைத்தாயே, அடுத்த பிரிவிலாவது நல்ல உடம்பாக கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் சிலர். அடுத்த பிரிவில் பணக்காரர் மாளிகையில் பிறக்கும்படியாக என்னை செய்ய வேண்டும் என்பார் சிலர். தேவலோகத்தில் ஸ்வர்க இன்பத்தை பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் சிலர். ஆனால் அருணகிரிநாதரை சொல்வதை கேளுங்கள். தோலினால் சுவர் வைத்து தசவாயுக்களை ஆதாரமாக வைத்து நாலாறு காலில் சுமத்தி என்று கூறுகிறார் அல்லவா? தசவாயுக்களை ஆதாரமாக வைத்து இரண்டு கால் வைத்து வளைகின்ற முதுகாகிய விட்டம் அமைத்து கைகளாகிய சட்டத்தை தொங்கவிட்டு நரம்பாகிய ஆர்க்கையினால் தசை கொண்டு வைந்திருக்கும் இந்த அகம் பிரிந்தால் உயிர் சென்று சேர வேண்டிய இடம் ஒன்றுதான். அதுவே இறைவன் திருத்தாள் என்கிறார். இவ்வளவு அழகாக சொல்கிறார். அழகான கருத்து, ஆனால் ஆழமான கருத்து. தசை கொண்டு வேய்ந்த அகம்பிரிந்தால் வேலால் கிரி தொலைத்தோன் இருத்தாள் அன்றி வேறு இல்லையே என்று கூறுகிறார். முருகனுடைய தந்தையாகிய சிவபெருமான் எழுந்தருள் இருக்கும் இடம் என்ன? கைலாசம். அது வெள்ளிமலை. பரமேஸ்வரன் இருக்கும் வெள்ளிமலையைப் போல நாம் இருந்தால் தன் அப்பா வாசம் செய்கிற இடம் சென்று என்று நம்மை கண்டு முருகன் ஏமாந்து போவான் என்று எண்ணியவனைப் போல ரவுஞ்சாசுரன் வெள்ளிமலை உருவத்தில் இருந்தான்.
அந்த மலைக்குள் சுரன் ஒளிந்திருந்தான். தோற்றத்தினால் வெள்ளியாக இருந்தாலும் அம்மலை அசுர உருவம் என்று அதனுடைய அசுரர் தலைவன் இருக்கிறான் என்றும் அறிந்த முருகன் தன் வேலை உருவி அதை துளைத்தான். தன்னுடைய தந்தையான சிவபெருமானின் இருப்பிடம் என்று கண்டானா? அவனுக்கு தெரியும், ஞானத்தால் எல்லாமே அறிவான். உடம்பை விட்டு நீங்குகின்ற உயிருக்கு மீண்டும் உடம்பு வராமல் இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவனுடைய இரு தாளன்றி வேறு பாதுகாப்பான இடம் இல்லை. அந்த தாளை பெறுவதற்கு முயற்சி செய்யாமல் உயிராகிய மாணிக்கத்தை இறைவனுடைய தாளிலே சேர்க்கும் வரையில் பாதுகாக்கும் கருவியாக உடம்பை நினைக்காமல் இந்திரிய சுகமே பெரிது என்று வாழ்கிறீர்களே. இதனால் மீண்டும் பிறந்து இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகி இப்போது போலவே எப்போதும் அல்லுற வேண்டுமே. பாசத்துக்கு கட்டுப்பட்டு உடம்பெடுத்து பக்தனாக இருக்கிற உயிர் ஆண்டவனுடைய இருத்தாளாகிய முக்தி வீட்டை பெற்று முக்தனாக வேண்டும். அதுதான் லட்சிய வாழ்வு என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த கருத்தை தான் இந்த பாட்டில் கூறுகிறார். இப்பொழுது பாடலை பார்க்கலாமா? தோளால் சோர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நரம்பால் ஆர்க்கை இட்டு தசை கொண்டு வேய்ந்து அகம் பிரிந்தார் வேலால் கிரி தொலைத்தோன் இரு தாள் அன்றி வேறு இல்லையே. எவ்வளவு அழகான பாடல். தோலை கொண்டு சுவர் வைத்து பத்து வாயுக்களின் மேல் அமரச் செய்து இரண்டு கால்களால் உயர்த்தி வைத்து வளைந்து முதுகை நடுவே நீட்டி வைத்து கைகளை தொங்கவிட்டு நரம்பால் கட்டி தசையை கொண்டு மூடி இந்த உடம்பாகிய வீட்டை நாம் பிரிந்தால் வேலாயுதத்தால் கிரௌஞ்சமலையை துளைத்த முருகனுடைய இரண்டு தாள்களாகிய முக்தியை அன்றி வேறு இன்பம் தரும் இடம் இல்லை என்று கூறுகிறார். நாலாறு என்றால் நாலும் ஆறும் சேர்ந்து உம்மை தொகையில் வருகிறது பத்து என்று. காலில் என்றால் காற்றின் மேல். இருக்கால் என்னும்போது அது இரண்டு கால்கள் என்று ஆகிவிடுகின்றன. ஓட்டி என்றால் நீட்டிவிட்டு, நாற்றி என்றால் தொங்கவிட்டு, ஆர்க்கை என்றால் கட்டும் கயிறு. கட்டுதல் அகம் என்றால் வீடு. வீடு அகம் என்றால் உடம்புமாகும் வீடு, இந்த உடம்பாகிய வீடு என்று கூறுகிறார். எவ்வளவு அழகான பாடல். தோளால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முதுகு ஓட்டி கை நாற்றி நாம் நரம்பால் அர்க்கையிட்டு தசை கொண்டு வைந்த அகம் பிரிந்தால் வேலால் கிரி தொலைத்தோன் இரு தாளின்றி வேறு இல்லையே. எவ்வளவு அழகான உடல் இருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? இந்த வீடும் அந்த வீடும் இருக்கிறதே, இந்த வீடு குலையும் முன்பே அந்த வீட்டை பற்றிய நினைவு நமக்கு எழ வேண்டும். அப்பொழுது முருகனை நாட வேண்டும். அதனால் நம் தோளால் சுவர் வைத்திருக்கிறதே இந்த உடல். அழகாக அவர் கூறியிருக்கிறாரே, அந்த உடல் இருக்கும் பொழுதே, உடல் செத்துவிட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? காற்றாக போய்விடுவோம், காற்றோடு கலந்து விடுவோம். அதனால் இந்த உடல் இருக்கும் பொழுதே அந்த வீட்டை பற்றிய நினைவு எழுந்து முருகன் தாளை வணங்க வேண்டும். வணங்குவது அன்றி வேறு வேலை நமக்கு என்ன? அதனால் இன்றே தொடங்குங்கள், முருகன் அடியை வணங்குங்கள். நன்றி, வணக்கம்.